என்னடா ஜிஷ்ணு இப்படி வந்து படுத்துக்கிட்ட? அங்கலாய்த்தபடி வந்தான் வெங்கடேஷ். நெல்லையப்பன் சீவி தந்திருந்த இளநியை வாயால் வண்டியோட்டியபடியே வந்த அனகுண்டுவும் சரியும் நண்பர்கள் இருவருக்கும் தந்தார்கள். என்னமோ நான் ஆசைப்பட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்ட மாதிரி சொல்கிற, இளநியை அருந்தியவாறே பதிலளித்தான் ஜிஷ்ணு. சரக்கு ஓவராயிடுச்சா? நைஸாய் கேட்டான் வெங்கி. ஒரே என் மேலே ஏமி அனுமானம்டா நிற்கு, சலித்து கொண்டான். சும்மாவே சந்தேகப்படுறேன், உன் ட்ராக் ரெக்கார்ட் அப்படிடா. விஷ்ணு, ட்ராக் ரெக்கார்ட்னா என்ன? சரையு தான் அங்கிருப்பதை நண்பர்களுக்கு நினைவுபடுத்தினாள். அதுவா சரியு, இப்போ உன்னை பார்த்து உன் ஸ்கூலே நடுங்குதில்ல, அதுக்கு பேர் தான் ட்ராக் ரெக்கார்ட், தெளிவுபடுத்தினான் ஜிஷ்ணு. புரிந்தது என்று தலையாட்டினாள். நான் ஊரில் இல்லாதப்போ என்ன அதிசயம்டா நடந்தது? சரவெடி சரையுவும் ஜித்தன் ஜிஷ்ணுவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டீங்க, சிரித்தான் ஜிஷ்ணு. திரு 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 சரையுவை ஜிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்து விட்டது. உன் பேர் விஷ்ணு இல்லையா? ஜிஷ்ணுவா? இதென்ன பேர், நான் கேள்விப்பட்டதே இல்லை. கண்களை விரித்து வியந்தபடி கேட்டால் சரியு. விஷ்ணு பெருமாள் பெயர், ஜிஷ்ணு அர்ஜுனன் பெயர், எனக்கு பொருத்தமாக இருக்கட்டும்னு வச்சாங்க போல இருக்கு, சிரித்தபடி சொன்னான். அப்போ நீயும் கர்ணன் மேலே வில்லு விடுவியா? ஓ மாமா கர்ணன் மேலே வில்லு விட மாட்டான், ஆனால் பொண்ணுங்க கூட சக்கரை பொங்கல் வைப்பான். ஓ நீ நல்லா சமைப்பியா, எனக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு தரியா? புரியாமல் கேட்டாள் சரையு. நண்பனை கிள்ளி வாயை மூட சொன்னான் ஜிஷ்ணு. நான் கொஞ்சம் கெட்டவன் தான் அம்மாயி, ஆனால் உனக்கு மட்டும் இந்த விஷ்ணு ரொம்ப நல்லவன், உன் ஃப்ரெண்ட் போதுமா என்றான். வெங்கடேஷ் இரவு தங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டதால் சரையுவின் வீட்டில் கிளம்பிவிட்டார்கள். தனியாக இருக்கும்போது வெங்கடேஷிடம் விண்ணப்பம் போட்டான் ஜிஷ்ணு. வெங்கடேஷ், சரையு வீட்டில் நிறையா செலவு செஞ்சுருக்காங்க, எவ்வளவுன்னு கேட்டு சொல்லுடா, தந்துடுறேன், மறந்துடு, வாங்க மாட்டாங்க. 5,000 செலவாயிருக்கும், கூட போட்டு கொடுத்தா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும்ல. அவங்க அம்மாவை மாதிரியே பணத்தை வச்சே எல்லாரையும் எடை போடுறான் என்று கடுப்பானான் வெங்கடேஷ். அவங்க பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு நினைக்கிறியா? சாச்சா அப்படி இல்லைடா, இருந்தாலும் சரையு அப்பாவுக்கு சொந்தமான மெக்கானிக் ஷாப்பில் 10,00,000 பெறும். தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி இந்த பாதையில் மெயின் ரோட்டில் இருக்குது, சொந்த வீடு தோட்டம் நிலம் எல்லாம் இருக்குது. அவங்க வீட்டுக்கு தேவைக்குன்னே 2 கோழிங்க வளர்க்குறாங்க, ஆனாலும் பங்களாக்கு குடி போகாமல் அவங்க பரம்பரை வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க கையில் த்ரோவாகவே மணி இல்லை, ஸோ ஆடம்பர வாழ்க்கையே வாழல. அதனால் அவங்கள பிச்சைக்காரங்கன்னு நினச்சிடாத, அவங்க எளிமையை ஏழ்மைன்னு தப்பாக எடை போட்டுடாத. கடன் வாங்கின மாதிரி இருக்கேடா, அவங்க அக்கா கல்யாணத்துக்கு வேணும்னா பிரசன் தந்தெல்லாம் தீர்வு கண்டான். ஆனாலும் பிறிதொரு நாளில் செய்ய வேண்டியிருந்ததால் ஜிஷ்ணுவால் சரையுவின் பெற்றோருக்கு அந்த கடனை திருப்பி தர முடியாமலேயே போயிற்று. வெங்கடேஷின் வீட்டில் ஊருக்கு வர தாமதமானதால் நண்பர்களுக்கு உணவு தரும் பொறுப்பு சரையு குடும்பத்தின் வேலையாயிற்று. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க விஷ்ணு மாமா, ஆனால் அவங்களுக்கு உப்மா மட்டும்தான் சமைக்க தெரியும் என்று சொல்லி சிவகாமியிடம் முறைப்பை பெற்றுக்கொண்டான். ஏதோ தப்பு செய்ததை உணர்ந்து, இல்லை கருப்பட்டி காப்பி கூட தினமும் போடுவாங்க என்று அம்மாவை சமாதானப்படுத்தினாள். சிரித்த ஜிஷ்ணு, எனக்கு உப்மா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, எங்கள் ஊரில் பாசிப்பருப்பு தோசை செஞ்சு அதுக்கு நடுவில் ரவா உப்மா வச்சு தருவாங்க, அதுக்கு பெசரண்ட்டுன்னு பேர், சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க இஞ்சி சட்னி செய்வாங்க. ஐய, தோசைக்கு நடுவில் உப்மாவா? உங்கள் ஊருக்கு நான் வரவே மாட்டேன்ப்பா என்றாள் சரையு. வரமாட்டியா? உன் கையை களை கட்டி என் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் 3 உப்மா தான் தரப்போகிறேன். ஆமாம் வா ஆண்டி, தாராளமாக தூக்கிட்டு போங்க தம்பி என்று அனுமதி அளித்த தாயை முறைத்தாள். விஷ்ணு தனது விடுமுறை முடிந்து ஊருக்கு கிளம்பிவிட்டான். நட்பை ஒரு விளையாட்டாகவே பார்க்கும் அவனுக்கு இந்த முறை சின்னஞ்சிறு சிறுவர்களின் நட்பை பிரிந்து செல்வது கடினமாகவே இருந்தது. பாவம் விஷ்ணு, நீ அன்னைக்கு மயக்கம் போட்டப்போ ட்ராயர் போட்டிருந்தல்ல, உனக்கு உங்கள் வீட்டில் கைலி வாங்கி தரலையா? இந்தா வச்சுக்கோ, எங்கள் அப்பா கூட போனப்போ உனக்கு சங்குமார் கைலி வாங்கிட்டு வந்தோம். பெர்முடாஸ் அணியும் பழக்கம் அவர்கள் ஊர் பக்கத்தில் யாருக்கும் இல்லாததால் விஷ்ணு அணிந்திருந்தது ட்ராயராகி போனது. கண்களில் நீர் பணிக்க அந்த கைலியை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு எவ்வளவோ விலையுயர்ந்த பரிசுகள் கிடைத்திருக்கின்றன, ஆனால் அவன் பெற்றதிலேயே மிக விலைமதிப்புள்ளது இதுவாகத்தான் இருக்க முடியும். ஊருக்கு கிளம்பியவன் இருவரையும் அணைத்து கொண்டான். 3 கடலை மிட்டாய்களை மட்டுமே வைத்திருந்த சரையும் ஒன்றை வெங்கடேசுக்கும் மற்றொன்றை அனுகுண்டுக்கும் தந்தாள். மிச்சம் இருந்ததை காக்காய் கடி கடித்தரு ஜிஷ்ணுவுடன் பகிர்ந்து கொண்டாள். ஜிஷ்ணுவும் அதனை வேறுபாடு பார்க்காமல் வாங்கி கொண்டான். வெங்கடேஷுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இருந்து ஜிஷ்ணு இப்படி மாறிட்டான்? ஸ்பூன் ஃபோக் வைத்து நாசுக்காய் சாப்பிடுபவன் ஒரு சிறு பெண் காக்காய் கடி கடித்து தரும் கடலை மிட்டாயை மறுக்காமல் வாங்கி உண்கிறான். நண்பனை புதிதாய் பார்த்தான். நீங்கள் 2 என் வயசாக இருந்திருந்தா உங்களை கையோட கூட்டிட்டு போயிருப்பேன், வருத்தப்பட்டான் ஜிஷ்ணு. பாசத்துக்கு ஏங்கி போயிருக்கும் ஜிஷ்ணுவுக்கு சரவடியும் அணுகுண்டும் அவர்கள் அறியாமலேயே அதனை வாரி வழங்கி கொண்டிருந்தனர். ஆமாம், அதுவும் சரவெடி, உனக்கு மட்டும் எங்கள் வயசாக இருந்திருந்தா ஜிஷ்ணு இந்த ஊரை விட்டே போயிருக்க மாட்டான், மாப்பிள்ளையாட்டம் உங்கள் வீட்லேயே டேரா போட்டிருப்பான் என்றான் வெங்கடேஷ். சீ, தப்பா பேசாதடா, வெங்கடேஷை திட்டினான் ஜிஷ்ணு. உண்மையை சொல்லுமாப்பூ,
வெங்கடேஷ் சீண்டிவிட ஜிஷ்ணு யோசித்தான். சான்ஸ் இருக்குடா என்றான் விளையாட்டாய். விஷ்ணு, வெங்கடேஷ் அண்ணா வேணும்னா ஊருக்கு போகட்டும், நீ இங்கேயே இரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, விவரம் புரியாமல் சொன்னால் சரையு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்னை பார்க்கறதுக்கே லீவ் விடுறப்ப கண்டிப்பாக வரேன் சரவடி. எவ்வளவு தூரம் பழிக்கப் போகிறது என்று அறியவில்லை என்றாலும் மனதார சொன்னான். அவர்களுக்கு தனது பரிசுகளை தந்தான். பெரிய சைக்கிளில் குரங்கு பெடல் போட்டு ஊட்டி கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டு புத்தம் புது பல பல ஹீரோ சைக்கிள்கள் வாங்கி தந்திருந்தான். போன ஸ்கூல் ஃபங்க்ஷனில் லிப்ஸ்டிக்குக்கு பதிலாக சிவப்பு ஸ்கெட்ச் பென்சில் போட்டுட்டேன்னு சொன்னீங்களே, இனிமே இந்த மேக்கப் செட்டில் இருக்கிற லிப்ஸ்டிக் போட்டுட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்து மாமாவுக்கு அனுப்பணும், சரியா? சரி, எந்த மாமா விஷ்ணு? கதையை கெடுத்துட்டியே சரையோ, இந்த விஷ்ணு மாமாவுக்கு தான். எப்படி அனுப்புறது? வெங்கடேஷ் கிட்ட தந்தா அவன் கம்ப்யூட்டரில் அனுப்பிடுவான். ஓகேயா? ஊரை விட்டு ஜிஷ்ணு செல்லும்போது ஆண்டு விழாவில் கௌபாய் வேஷம் கட்டி தட்டு தொப்பி அணிந்து தீபாவளி துப்பாக்கியுடன் அவனது சரவெடியும் அணுகுண்டும் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் அவனுடைய பயணித்தது. காலை அணிவகுப்பில் நீராடும் கடலெடுத்த நிலமடந்தியை போற்றி ஜெயஹே என்று நாட்டுப்பண்ணுடன் முடித்த மாணவிகளை கடுமையாக முறைத்தவாறே நின்றிருந்தார் மனோரமா, அந்த பெண்கள் பள்ளியின் கேம்ஸ் டீச்சர். மனோரமா என்றால் அந்த பள்ளி மாணவிகளுக்கு சிம்ம சொப்பனம்தான். வரிசைய பங்குடி அடித்தண்டையில் கத்துவது சிங்கம் உரிமையதை போலவே கேட்டது மாணவியருக்கு. லேட்டாய் வந்தவர்களை முட்டி போட வைத்து மைதானத்தில் குப்பை போட்ட ஒழுங்கினர்களை பிரம்பால் செல்லமாய் அடித்து ஏகப்பட்ட வேலைகள் செய்து பின் 11 மணிக்கு மைதானத்தில் ரவுண்ட்ஸ் வந்தார். நடந்து சென்று கொண்டிருந்த மாணவிகள் கூட்டத்தை அழைத்தார். கிளாஸ் நடக்கிறப்பே கூட்டமாக எங்கடி இப்போ கிளம்பிட்டீங்க? பாத்ரூம் டீச்சர். அதுக்கு தனியாக போக மாட்டியலோ? ஒரு கூட்டமாக சேர்ந்து எருமைகளாட்டம் அஞ்சு தான் போவியலோ? இன்டர்வல் விட்டப்ப என்னடி செஞ்சுட்டு இருந்தீங்க? பதில் சொல்லாமல் தலை குனிந்தது. போன பீரியட் யாருது? கலைச்செல்வி டீச்சரோடது. கணக்கு டீச்சர் கலைச்செல்வி பரீட்சைக்கு சிலபஸை முடிக்க வேண்டியிருந்ததால் இன்டர்வெலையும் சேர்த்து பாடம் எடுத்தார். ஒரே நாளில் திரிகோண மிதியை மாணவிகளின் மண்டைக்குள் திணித்துவிடும் கட்டாயம் அவருக்கு. ஒவ்வொரு சூத்திரமாய் கற்றுத்தந்து அதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்ட பின் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். அதற்கு அவருக்கு நேரமில்லை. கிளார்க்குகளை உருவாக்கும் நம் தேசத்தில் மார்க்குக்கு தரும் முக்கியத்துவத்தை மாணவர்களின் மனதில் பதிய வைக்கவும் தந்தால் இன்னும் பல அப்துல் கலாம்களும் சகுந்தலா தேவிகளும் உருவாகலாம். நாளைக்கு இந்த 10 ஃபார்முலாவையும் நெட்டுரு பண்ணிட்டு வாங்கடி என்று சொல்லி சென்று விட்டார். கலைச்செல்வி என்று சொன்னதும் மனோரமா புரிந்து கொண்டார். இன்டர்வியூ கூட விடாமல் ரம்பம் போட்டிருப்பா. பாத்ரூம் போயிட்டு வர 10 நிமிஷத்தில் தான் இவளுங்க படித்து ஸ்டேட் ரேங்க் வாங்க போகிறாளுங்களாக்கும். பள்ளிக்கூடத்துக்கு இப்படி எங்கே போனாலும் 4 பேர்த்த கூட்டம் சேர்த்துட்டு போக பழகாதீங்க. இப்போ பாத்ரூம் போயிட்டு கிளாஸ்க்கு ஓடுங்க. குடுகுடுவென ஓடினார்கள். இந்த அம்மா வீட்டில் எப்படி பேசும்? தப்பு செஞ்சால் பெரும்பாலும் அடிக்குமோ? பாவம் இவங்க வீட்டுக்காரர். மெதுவாய் பேசி கழுக்கினார்கள். ஓடியவர்களை பார்த்தவர், ஏய் யாரடி துப்பட்டா இல்லாமல் போகிறது? இங்கே வா, உன் பேர் என்னடி? தாமதித்தவள் சரையு. சரையுவா? பேரெல்லாம் உனக்கையாக தான் இருக்குது. சுடிதாருக்கு மேலே துப்பட்டா போடாமல் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. தலை குனிந்தாள். துப்பட்டா எங்கடி? தொலைஞ்சிடுச்சு டீச்சர். கையை நீட்டு. பெரும்பால் சுளிரன அடி ஒன்றை வைத்தவர், நாளைக்கு உன் கிளாஸ்க்கு வந்து பார்ப்பேன். துப்பட்டா போட்டிருக்கல, தொலைஞ்ச. மிரட்டி விட்டு கிளம்பினார். 7ஆம் வகுப்பு மாணவிகள் பிளாக்கில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் மனோரமா. அமைதியான அந்த நேரத்தில் திடீரென சலர் சலரென புத்தகங்களை தூக்கி எறியும் சத்தம். முதல் மாடி படிக்கட்டிலிருந்து எட்டி பார்த்தவர் கீழே கிரவுண்டிலிருந்து புத்தகங்கள் காரிடரின் மூலையில் வைக்கப்பட்டிருக்கும் குப்பை தொட்டியில் விழுவதை கண்டுபிடித்தார். காலியாயிருந்த அறையினுள் நைஸாக ஒளிந்து கொண்டார். சற்று நேரத்தில் முதல் மாடியிலிருந்து ஓடி வந்த 7ஆம் வகுப்பு சி பிரிவு மாணவியர் வழக்கம் போல கரெக்டாக போட்டுட்டாடி எப்படி தான் முடியுதோ மெச்சியபடி குப்பை கூடையிலிருந்து புத்தகங்களை எடுத்து சென்றார். ஏய் இங்கே வாங்கடி. எதிர்பாராத நேரத்தில் மனோரமாவின் கர்ஜனையை கேட்டு மயக்கமே வந்துவிட்டது அவர்களுக்கு. என்னங்கடி நடக்குதுங்க? இங்கிலீஷ் புத்தகம் கொண்டு வர மறந்துட்டோம் டீச்சர். அதனால 7A செக்ஷன் பிள்ளைங்க கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க புஸ்தகத்தை இங்கே வச்சுட்டு போக சொன்னோம். நாங்கள் இந்த வகுப்பு முடிஞ்சதும் அவங்களுக்கு திருப்பி தந்துடுவோம். கீழே இருக்கிற 7A செக்ஷன் பிள்ளைங்க புத்தகத்தை உங்களுக்கு எப்படி தந்தாங்க? யாரும் மாடிக்கு வரலையே. கேள்விக்கு பதிலாக குப்பை தொட்டியில் இப்போது கணக்கு புத்தகங்கள் விழ ஆரம்பித்தன. 3 செக்ஷனுக்கு அடுத்த பீரியட் கணக்கு. மனோரமாவின் பார்வைக்கு பதில் சொன்னால் ஒருத்தி. அட கூட்டு கலவாணிகளா, புஸ்தகம் எடுத்துகிட்டு வர சோம்பித்தனப்பட்டுட்டு இப்படித்தான் திருட்டு வேலை பண்ணுறீங்களா? எட்டி தூக்கி போடுவது யார் என்று பார்த்தார். கீழே நின்று கொண்டிருந்த சரையு தோழிகள் இருவரிடமும் புத்தகங்களை வாங்கி சடசடவென மாடிக்கு அசராமல் தூக்கி போட்டு கொண்டிருந்தாள். அவள் போட்ட 15 புத்தகங்களில் 4 சரியாக கூடையில் விழுந்தது. 3 ஜஸ்ட் மிஸ். ஆச்சரியத்துடன் குறித்து கொண்டவர், ஏய் சரையு மாடிக்கு வாடி ஓங்கி ஒரு சத்தம் போட்டார். நீ போய் 11B செக்ஷன் செங்கமலத்தை நான் கூப்பிட்டேன், கூட்டிட்டு வா. சரையு உள்ளூர சற்று பயந்து கொண்டேதான் வந்தாள்.
பத்து அடி அடிச்சா கூட பரவாயில்ல, தாங்கிக்கலாம். அப்பாவை கூப்பிட்டுட்டா? ஏற்கனவே சரசக்கா பிரைவேட்டாக படிக்க சொல்லி தகராறு பண்ணிட்டுருக்கா. ஸ்கூலில் விட்டு நிறுத்திட்டா இருக்கிற ஒரே சந்தோஷமும் போயிடுமே. செத்தா சரையும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் மற்ற பிள்ளைகள். செங்கம்லாம், இவளை இன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற பேஸ்கெட்பால் டீம் செலெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடு. இந்தாடி சரையோ, வெள்ளடிச்சதும் வீட்டுக்கு ஓடிட்டாத. சாயந்தரம் மட்டும் நீ கிரவுண்டில் இல்லை, தொலைச்சிடுவேன் தொலைச்சு. மாலை சரையுவின் வகுப்பு தோழிகள் சிலரும் கிரவுண்டில் ஆஜராகி இருந்தனர். வழக்கமாய் எட்டாம் வகுப்பிலிருந்து தான் விளையாட்டு தேர்வு ஆரம்பமாகும். சரையுதான் முதன் முதலில் ஏழாம் வகுப்பிலேயே தேர்வு செய்யப்பட போகிறாள். தன்னையே செலக்ட் செய்ததைப் போல ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. எட்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு ஓட்டப்பந்தயம் மற்றும் பல சிறு தேர்வுகளை வைத்து டீம் செலக்ட் செய்தார். ஹாக்கி கபடி அணிகளை தேர்வு செய்துவிட்டு பேஸ்கெட்பால் அணிக்கு வந்தார். படிக்கும் காலத்தில் மாநில அளவிலான பேஸ்கெட்பால் அணிக்கு விளையாடியவர் மனோரமா. அதனால் கூடை பந்தென்றால் தனி காதல் அவருக்கு. தேர்வு செய்யப்பட்ட மாணவிகளை இரண்டு அணிகளாக பிரித்து சரையு என்ற ஒருத்தியை அழைத்ததை பற்றி நினைவே இல்லாமல் அவர்களுக்கு விளையாட்டு சொல்லி தந்து கொண்டிருந்தார் மனோரமா. இருக்கிறதுலே உயரமா இருக்கிறவா, நீதான் சென்டர். டீம்ல குள்ளமா இருக்கிறவங்க கார்ட்ஸ், நடுவாந்தரமா இருக்கிறவங்க ஃபார்வர்ட். பாலை இங்கிருந்து கூடையில் போட்டால் 3 பாயிண்ட், ஆனால் அங்கேருந்து தூக்கி போட்டால் 2 பாயிண்ட் தான். சர்வர் டிஃபன் தட்டை தூக்கிட்டு வர மாதிரி பேஸ்கெட் பாலை கையில் பிடிக்காத, உள்ளங்கையை குவிச்சு விரலில் மட்டும் இப்படி பிடிக்கணும். அப்புறம் கண்ணு லெவலுக்கு பந்த கொண்டு வந்து கூடையில் தூக்கி பூ போடுற மாதிரி போடணும். அதுக்கு பேர் தான் ஷூட்டிங். உன் கையை உயர்த்துற அதே நேரம் உன் குதிங்காலும் உயரணும், இல்லை பந்து கூடை லெவலில் அது உன் தலையில் தான் விழும். சொல்லி தந்துவிட்டு மரத்தடிக்கு வந்தவரிடம் கேட்டால் சரியு, டீச்சர் என்னை என்னவா போட்டிருக்கீங்க? கேள்வியுடன் பார்த்தார். ஃபார்வர்ட், சென்டர், கார்டு அப்படின்லாம் ஏதோ சொன்னீங்களே, நான் இதில் யார்? முதல்ல தினமும் சாயந்தரம் தவறாமல் வந்து பந்து பொறுக்கி போடுறது, ஸ்கோர் எழுதுறது இதெல்லாம் செஞ்சு கிளி, அப்புறம் மெதுவாக டீமில் சேரலாம். நக்கலாய் சொன்ன மனோரமாவை மனதில் எழுந்த குலவெறியை அடக்கி கொண்டு பார்த்தால் சரையும்.